வீரம் செறிந்த தமிழ் மண்ணிலிருந்துதான் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் போராளி தோன்றினாள். தன் கணவரை கொன்ற ஆங்கிலேயர்களையும் ஆற்காடு நவாபையும் பழிதீர்க்க வாளேந்தி போரிட்டு வாகை சூடினாள் ஒரு தமிழரசி. அந்த பெண் புலியே வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். ராணி வேலுநாச்சியார் 1730 அப்பொழுதைய ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதிக்கும் அவருடைய மனைவி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறந்தார். மன்னர் தன் மகளுக்கு வாள்வீச்சு, களரி சண்டை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் மற்றும் பல மொழிகளை கற்கவும் செய்து ஒரு வீர ஆண்மகனுக்கு நிகராக சிறப்பாக வளர்த்தெடுத்தார். தன்னுடைய 16 1746 சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணமுடித்தார் வேலுநாச்சியார். முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர் ஆட்சியை முற்றிலுமாய் எதிர்த்தார். ஆற்காடு நவாபிற்கும் கப்பம் கட்ட மறுத்தார். இதனால் ஆங்கிலேயம் மற்றும் நவாபின் பகைக்கு ஆளானார். காளையார் கோவில் இறை வழிபாட்டிற்கு சென்ற முத்துவடுகநாதரை கோரமாக கொன்றனர் ஆங்கிலேயர்கள். இளையராணி கௌரி நாச்சியாரும் அந்த சண்டையில் வெட்டுண்டு கிடந்தார். தன் கணவரை கொன்றவர்களை பழிதீர்த்து மீண்டும் சிவகங்கையின் அரியணை ஏறியதே பின்னாளில் சரித்திரமானது. முத்துவடுகநாதரை அடக்கம் செய்துவிட்டு திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சி பாளையத்தில் கோபால் நாயக்கரிடம் அடைக்கலமானார் வேலுநாச்சியார். திண்டுக்கல் மலைக்கோட்டையில் சிறிது காலம் தங்கியிருந்த வேலுநாச்சியார் மேலும் மைசூரை ஆண்ட ஹைதர் அலியை நேரில் சந்தித்து அவரிடம் உருதுவில் பேசி வெள்ளையர்களை எதிர்க்க தனக்கு உதவ வேண்டினார். ஹைதர் அலியும் மகிழ்ந்து 5000 குதிரை வீரர்களையும் ஒரு பீரங்கி படையையும் அளித்து போருக்கு உதவினார். 3 பிரிவுகளாக படைகள் பிரிக்கப்பட்டன. சிவகங்கை பிரிவு, திருப்பத்தூர் பிரிவு, காளையார் கோவில் பிரிவு என 3 பிரிக்கப்பட்டது. சிவகங்கை பிரிவின் தானே தலைமையேற்றார் வேலுநாச்சியார். 7 ஆண்டுகள் இடைவிடாத போருக்கு பின் சிவகங்கையை 1780 கடும் போர் புரிந்து தனது 50 தனது கணவரை படுகொலை செய்த ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பான் ஜோரையும் தோற்கடித்து சிவகங்கையை மீட்டார் வேலுநாச்சியார். ஆங்கிலேயரின் கொடி இறக்கப்பட்டு வேலுநாச்சியாரின் அனுமன் கொடி மேலே ஏற்றப்பட்டது. வேலுநாச்சியாரின் பெண் தளபதி குயிலி பிரிட்டிஷ் படைகளின் இராணுவ கிடங்கை தற்கொலை படை தாக்குதல் மூலம் வெடித்து சிதறடிக்கச் செய்தார். உலகின் முதல் பெண் தற்கொலை படை போராளி என்ற சரித்திரம் தமிழ் பெண் குயிலியின் வசமானது. 1780 1790 வரை சிவகங்கையை சிறப்பாக ஆண்டார் வேலுநாச்சியார். 1790 தனது மகள் வெள்ளச்சிக்கு தனது அதிகாரங்களை வழங்கி மருது சகோதரர்கள் உதவியுடன் சிவகங்கையை ஆளச் செய்தார் வேலுநாச்சியார். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் பெண் போராளி வேலுநாச்சியாரே ஆவார். ஜான்சி ராணிக்கு 100 முன்பே தமிழ்ப்பெண் வேலுநாச்சியார் துணிவுடன் ஆங்கிலேயர்களை போரிட்டு தன் நாட்டையும் மீட்டெடுத்து தனது மக்களை காத்தார். 1796 டிசம்பர் 25 வேலுநாச்சியார் உடல்நலக்குறைவால் சிவகங்கையில் உள்ள சூரக்குளம் என்னும் கிராமத்தில் மறைந்தார். இந்திய அரசு 2008 அவருக்கு நினைவு தபால் தலையை வெளியிட்டு பெருமைப்படுத்தியது. தமிழக அரசு வேலுநாச்சியாருக்கு மணிமண்டபம் கட்டி 2014 அதனை திறந்து வைத்தது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சூரக்குளம் என்னும் கிராமத்தில் அந்த மணிமண்டபம் உள்ளது. ஜான்சி ராணியின் வீரத்திற்கு சற்றும் குறைவில்லாத வீரம் கொண்டவர் நமது வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். அந்த வீர பெண் புலியை நாம் பெருமையோடு நினைவு கொள்வோம், அவரின் புகழ் பாடுவோம். மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். வணக்கம்.